ஐயோ, சித்தார்த் கரெக்டா என்ட்ரி கொடுத்துட்டானே, இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த திருட நம்ம ரூம் குள்ள வந்து போனாயா? இவங்க விட்டாத புளியா. யாரா நீ? யாருன்னு சொல்லு, வாய் திறந்து சொல்றா. ஆஹா, நம்ம ஹீரோ வந்துட்டானே, தமன்னா இன்னைக்கு காலி. அது மட்டுமா, தமன்னா நல்லா மாட்டிக்கிட்டான். எல்லாரும் கூண்டோட கைலாசம் தான் போகணும் சொல்றான். ஐயோ, வாய திறந்து பேசின மாட்டிப்போமே. உன்னெல்லாம் இப்படி சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டேன். உன்னை எப்படி வழிக்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஐயோ, ஐயோ, பாவம் தமன்னா. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கத்தவும் முடியாம, அவங்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாம தவிக்கிறாளே. சொல்றா சொல்லு. என்ன நடக்குது? எட்டு போனா? ஆமாயா, அந்த நாகலோக புத்தகத்தை தான் எடுத்துட்டு போயிட்டான். அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டானா? அது இதுக்கு திருடிட்டு போறான். இது அந்த இச்சாதாரியோட வேலையா தான் இருக்கும். இல்லையா, அதுக்கு வேலை செய்யற கையாலா தான் இருக்கும். யாரோ அதுக்கு வேலை செய்யறாங்க. நல்ல வேலை தமன்னா மாட்டிக்கல. எவ்வளவு அடி வாங்கினாலும் எப்படியோ தப்பிச்சிட்டா. ராணி, அந்த புக்கு வேற இல்ல, இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லையா, அந்த புத்தகத்துல ஒரு பக்கம் விடாம எல்லாத்தையும் நான் பசிட்டேன். ராணி, அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். தாத்தாவையே தள்ளி விட்டு ஓடுறாமா. அவன் அந்த புக் எடுக்க வந்தப்ப உனக்கு எதுவும் ஆகலையே? இல்ல பாட்டி, எனக்கு ஒண்ணும் இல்ல. தாத்தா, நான் அந்த புத்தகத்தை வச்சுதான் பூஜை பண்ண போறேன்னு தெரிஞ்சு அந்த இச்சாதாரி தான் யாரையோ விட்டு அந்த புத்தகத்தை திருடி கொண்டார் சொல்லிக்குது. நம்மா இது இப்படி பண்ணுது? நீ எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதா இருமா. தாத்தா, என்ன ஆனாலும் சரி, நான் அந்த இச்சாதாரியே இல்லாம அடியோட அழுகிறது நிச்சயம் தாத்தா. என்ன ராணி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றா? அப்படின்னா அவ சொன்ன மாதிரி அந்த புக்ல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி பூஜை செய்யறதுக்கு ரெடியா இருக்கா போல இருக்க. இந்நேரத்துக்கு தமன்னா பின்பக்கமா ஏறி உள்ள வந்திருப்பா.